ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சராஸ் குக்கிங். இன்னைக்கு நம்மளோட பாரம்பரியமான ஒரு ட்ரிங்க்கு பானகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் கிராமத்து சைட்லலாம் வந்து வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அதில் இந்த பானகம் அப்புறம் வந்து மோர் இதெல்லாம் தான் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க்கு. இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 ஏலக்காய், லெமன் ஜூஸ் பாதி சின்ன சைஸ் லெமன்லேருந்து எடுத்தது, மிளகு 8, சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், 4-5 துளசி இலை, வெல்லம் 1/2 கப், அப்புறமா தண்ணி வந்து 2.5 கப். இப்போ பானகம் செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மிளகையும் ஏலக்காயும் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். வெள்ளம் முழுசாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். வெள்ளத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை அப்புறமா வந்து பனங்கற்கண்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை மட்டும் சேர்த்தக்கூடாது, டேஸ்ட்டையே மாற்றிடும். வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு, இப்போ இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மிளகும் ஏலக்காயும் சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் தோல் வந்து நான் இப்போ இதுலேருந்து எடுத்துடுறேன். சர்வ் பண்ணும்போது இந்த தோல் சேர்த்துட்டு கொடுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக இதில் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா கடைசியாக வந்து துளசி இலை. இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் மாற்றிடலாம். மண் பாத்திரம் இல்லாதவங்க வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். சர்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. சர்வ் பண்ண போகிறதுக்கும் முன்னாடி இதை வந்து ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் துளசியும் ஏலக்காய் தோலும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணால் நம்மளோட பானகம் இஸ் ரெடி. ரொம்பவே ஈஸியான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.